அது என்ன வியூவர்ஸ்? ஐ நீட் ஸ்பேஸ். ஐ நீட் ஸ்பேஸ்னா என்ன? பிக்பாஸ் ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஐ நீட் ஸ்பேஸ் அப்படின்னு அந்த பொண்ணு அனிதா சம்பத் பிக்பாஸ் ப்ரோக்ராமில் கேட்டுகிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பேசிக்கிட்டே இப்போ கோலம் போடுவோமா? அது என்னென்னா, பிக்பாஸில் அந்த நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் இருக்காங்கல்ல, அவங்க அடிக்கடி எனக்கு ஸ்பேஸே கொடுக்கலன்னு புலம்புறாங்க பார்த்தீங்களா. அந்த ஐ நீட் ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல கோலத்தை பார்க்கலாம். அருமையான 7 புள்ளியில் போடுற ஒன் ஷாட் கோலம் இது. 4 பக்கமும் ஒரே டிசைன் தான் வரும் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்புறம் நான் எப்போதும் போல் போட்டு காட்டுறேன். பார்த்துட்டு என் கூடவே போடுங்க. அப்புறம் நிறுத்தி நிதானமாகவும் போடுங்க, ஈஸியாக வந்துடும். இந்த ஐ நீட் ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்டை ரெண்டு விதமாக பார்க்கலாம் வியூவர்ஸ். சின்ன பிள்ளைங்க கூட இப்போல்லாம் ஐ நீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் மருமகளுங்க ஐ நீட் ஸ்பேஸ் அப்படின்னு பைய தூக்கிட்டு கடைக்கு போயிடுவாங்க. மாமியாருங்க ஐ நீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. பலருடைய கணவர்கள் ஐ நீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மலையேற்றம், அட்வென்ச்சர் அப்படின்னு நண்பர்களோட ஊர் சுற்ற போயிடுவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு விதமான ஸ்பேஸ். அதாவது ருட்டீன் ஒர்க்லேருந்து மாறுபட்டு எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் எட்ட போய் தனிமையில் நேரத்தை செலவிட்டுட்டு வரதுக்கு பேர் ஐ நீட் ஸ்பேஸ். மக்கள் ஐ நீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொஞ்சம் நேரமோ நாட்களோ ஓட்டிட்டு என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ, திரும்ப ஐ காட் மை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ருட்டீனுக்கே வந்துடுவாங்க. ஸோ அதனால் வாழ்க்கையும் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் ஆகி ரெஜுவினேஷன் கொடுத்துடும்னு நினச்சி இப்படி பலரும் செய்வாங்க. இதில் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. வீட்டை விட்டு வெளியேறி கொஞ்சம் காலார நடந்து அன்றைக்கி என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுறதுக்கு கூட இந்த ஐ நீட் ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உதவும் வியூவர்ஸ். நான் தினமும் காலையில் காலார வாக் போகிறதே இதுக்கு தான். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர், யாருடைய இடைஞ்சலும் இல்லாமல் நிறைய திங்கிங், அன்றைய நாளை எப்படி போக்கலாம்னு திங்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், இப்படி கொஞ்சம் வீட்டை விட்டு இடைவெளி எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் இடமும் கொடுத்து நாம் வெளியே போயிட்டு வர்றது தான் ஐ நீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே யாரோ அதுக்கெல்லாம் எங்கே நேரம்னு கேட்குறது எனக்கு கேட்குது. 24 மணி நேரத்தில் ஒரே ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்க முடியாதா என்ன? என்ன சொல்கிறீங்க? கமெண்டில் போடுங்களேன். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காமல் கொஞ்சம் நமக்குன்னு நேரம் ஒதுக்கி ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போதான் நம்ம மனசும் உடலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அடுத்த நாளுக்காக ரெடி ஆகிடுவோம். இது ஒரு விதமான ஸ்பேஸ். அடுத்த விதமான ஸ்பேஸ் தான் இந்த நியூஸ் ரீடர் பிக்பாஸில் சொல்கிற ஸ்பேஸ். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ். அதாவது 4 பேர் கூடி ஒரு விஷயம் பேசும்போது தனக்கு பேச சான்ஸே கிடைக்கலங்கிறதுக்கு பேர் தான் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கலன்னு சொல்கிற விஷயம். யாராவது ரொம்ப ஓவர் ரைட் பண்ணி பேசுகிறப்போ மற்றவங்களுக்கு ஒன்று பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிடும், இல்லைன்னா பேச மறந்துடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப டெக்கரம் பார்த்து பார்த்து காத்து கிடந்து நேரத்தை மிஸ் பண்ணி பேசாமல் விட்டுருவாங்க. பாவம் அந்த பொண்ணும் எப்போ ஏதாவது பேச ஆரம்பித்தாலும் யாரும் லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அல்லது கேட்காமல் இக்னோர் இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இந்த ஆஃபீஸ் மீட்டிங்கில் நான் சொன்னது போல் பல நேரங்களில் அடிபட்டவங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபீல் பண்ணுறீங்களா வியூவர்ஸ்? ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு நல்லா தெரியும். எனக்கும் அப்படி பல அனுபவம் இருக்குது. டாமினண்ட்டாக பேசுகிற மக்கள் மத்தியில் நம்ம ஒப்பீனியனை சரியான நேரத்தில் நல்லா தெளிவாக எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப திறமையும் அனுபவமும் நிச்சயமாக வேணும் வியூவர்ஸ். ஒரு ஆஃபீஸில் 8 பேர் சேர்ந்து ஒரு டீமில் வேலை செய்யும்போது டீம் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, அப்போது அந்த 8 பேரில் ஒரு சிலர் மட்டும் ரொம்ப பேசுவாங்க, ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்காக மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை, அவங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ளேயே அடுத்தவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டமாக முந்திக்குவாங்க. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்தப்புறம் பலரும் எனக்கு பேச ஸ்பேஸே கிடைக்கல அப்படின்னு புலம்புறத நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் அப்படி இருக்கோம் இல்லையா? அதே போல தான் ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு எல்லாரும் ஏதேதோ ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே யாராவது 1-2 பேர் மட்டுமே, அதாவது பெரும்பாலும் நம்ம கணவர்கள் தான் வைங்களேன், டெசிஷன் எடுப்பாங்க. மற்றவங்க சொல்கிறதுக்கு இடம் கொடுக்காமல் பேசிகிட்டே போகிறது, பிறகு ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது. இதில் இடையில் பேசலாம் நினச்சே காலத்தை ஓட்டின நம்ம மனைவிமார்கள் நம்ம சமூகத்தில் பலர் இருப்பீங்க இல்லையா? அதே போல தான் பிள்ளைகளும் இந்த காலத்தில் ரொம்பவே பெற்றோரை ஓவர் ரைட் பண்ணி யாரோட ஒப்பீனியனுக்கும் இடம் கொடுக்காமல் சில விஷயங்களில் முடிவெடுத்துருவாங்க. கோலமும் போட்டு முடிச்சிட்டோமா? இப்போ ஒரு ரீகேப் பார்த்துட்டே ஐ நீட் ஸ்பேஸோட கடைசி பகுதிக்கு வருவோமா? வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கிடைக்கலன்னு புலம்புறவங்களை பார்த்தா பாவமாக இருக்குமா, இல்லை இவங்களுக்கு அவ்வளவுதான் திறமைன்னு சொல்வீங்களா? பாவமெல்லாம் படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வியூவர்ஸ்.
உலகம் ரொம்ப அதீத வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கா, அதில் யாரும் நமக்கான ஸ்பேஸ்லாம் தரமாட்டாங்க. அதனால் ஒரு கான்வர்சேஷனில் நாம் தான் நமக்கான ஸ்பேஸை சரியாக பிடிக்க தெரியணும். அதுக்கு தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம பசங்களையும் ஜிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குரூப் டிஸ்கஷன், அதில் பலதில் கலந்துக்க வைக்கணும். அப்படி ஒரு 4 GD அடிபட்டவங்களை கேளுங்களேன், செம்மையாக அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு கான்வர்சேஷன்லேயும் பாருங்கள், சரியான கேப் கண்டுபிடிக்கணும். தெளிவாக நம்ம கருத்தை எடுத்து வைக்கிற திறமையை நாமே வளர்த்துக்கணுமே தவிர, யாரும் நமக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க வியூவர்ஸ். நாமளும் மற்றவங்க பாவப்படும்படியாக சும்மா எனக்கு ஸ்பேஸே கிடைக்கல அப்படின்னு புலம்புறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அது ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை வீடாகட்டும், அனிதா சம்பத் மாதிரி எனக்கு ஸ்பேஸே இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்து இன்னுமா பாவப்படுறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்களேன். அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.